வணக்கம். அடுத்து இந்த மழை காலத்தில் நான் சொன்னேன், புல்லுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். மற்ற சமயத்தை விட புல்லுடைய வளர்ச்சி மழை காலத்தில் அதிகமாக இருக்கும், நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் நாங்கள் வந்து என்ன சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு புல்லை நீங்கள் புல்லை சாவடி பண்ணும்போது, புல்லை சாவடி பண்ணிங்கன்னாக்க நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா, ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒவ்வொரு புல்லுக்கும் வந்து சரியான அறுவடை தருணம் இருக்குது, அறுவடை இடைவெளி. அது வந்து 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை கட் பண்ணால் தான் அதில் வந்து இருக்கக்கூடிய நாருடைய அளவு, சத்துக்களுடைய அளவு சரியான அளவில் இருக்கும். அப்போ தான் அது வந்து மாடுகளுக்கு போய் சரியாக சேரும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மழை காலத்தில் வந்து அந்த அறுவடை இடைவெளியும் ரொம்ப சீக்கிரம் வளர்ந்துடும், ரொம்ப சீக்கிரம் வளர்ந்துட்டால் கூட அது வந்து அந்த 45 நாளைக்கு முன்னாடி நீங்கள் கட் பண்ணிங்கன்னாக்க என்ன ஆகுனாக்க அதில் வந்து தண்ணி தான் அதிகமாக இருக்கும், நாற்கமம் குறைவாக போயிடும். ஸோ தண்ணியுடைய அளவு வந்து ஈரப்பதத்துடைய அளவு வந்து சாதாரணமாக புல்லில் பார்த்திங்கனாக்க 75%லேருந்து 80% வரைக்கும் இருக்கும். எப்போ நல்ல தண்ணி கட்டி நல்ல பாசன வசதி இருக்கும்போது 80% வரைக்கும் இருக்கு. கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்தால் அது இருக்கிறதுனாக்க ஒரு 70-75% வரைக்கும் இருக்கும். இந்த மழை காலத்தில் என்னாங்கன்னா தண்ணி எப்பயுமே தேங்கிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இந்த 75% மேலே தான் அந்த ஈரத்தன்மை, ஈரப்பதம், ஈரம் வந்து தண்ணியுடைய அளவு அந்த பொருள் இருக்கும். ஸோ நார்மலாக என்னாகும், 75% இருக்கக்கூடிய அந்த தண்ணியுடைய அளவு இப்போ 80%, 82% வரைக்கும், 85% கூட நான் பார்த்துருக்கேன். அப்படி போகும்போது நீங்கள் வந்து ஒரு 10 கிலோ புல் நீங்கள் எடுத்த மாடுகளுக்கு போட்டிங்கனாக்க அதில் என்னாகும், 8.5 கிலோ வரைக்கும் தண்ணி தான் இருக்கும். அதனால் வந்து இந்த மழை காலங்களில் நல்லா அந்த புல்லை என்ன பண்ணணும்னாக்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி அதில் இருக்கக்கூடிய ஈரத்தை வந்து வைக்கோல் போட்டு உலர்த்திட்டோ அல்லது நீங்கள் சாவ் பண்ணும்போது அதிகமான அளவு மாடுகள் வந்து அந்த புல்லை சாப்பிட வைக்கணும். ஏன்னா அதில் வந்து தேவைக்கு அளவை விட அதிகமான அளவு தண்ணி தான் இருக்குது, சத்துக்களுடைய அளவு குறைஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, சரியான அந்த தருணத்தில் 1.5 மாதம் இடைவெளியில் அந்த 1.5 மாதம் இடைவெளியில் கட் பண்ண முயற்சி பண்ணுங்க. 1.5 மாதம் இடைவெளியில் நீங்கள் கட் பண்ண முயற்சி பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அதை வந்து மாடுகளுக்கு வந்து இந்த மழை காலத்தில் வந்து அந்த ஈரத்தெல்லாம் உணர்த்திட்டு எந்த அளவுக்கு அதிகமான புல்லை அளவு புல்லை உட்கொள்ள செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு புல்லை உட்கொள்ள செய்ய வேண்டும். எப்படி சார் இதை வந்து உட்கொள்ள, மாடு வந்து சாப்பிட்றதானே சாப்பிடும், நாங்கள் எப்படி செய்ய முடியும்னா, அதற்கு ஒரு வழி இருக்குது. என்ன வழின்னா, நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, நீங்கள் புல்லை வந்து சாப் பண்ணிட்டீங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டீங்க, அதற்கு மேலே கலப்பு தீவனத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிங்கனாக்கா மாடு நிறைய சாப்பிடும். ஒன்று அப்படி வந்து இல்லை அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து சாதாரணமாக புல்லை வந்து அப்படியே போகிறது பேர் அது வந்து சின்ன சின்னதாக வெட்டி போட்டிங்கன்னாக்க மாடுகள் புல்லை சாப்பிடக்கூடிய அளவு வந்து அதிகமாகும். ஸோ சரியான இடைவெளியில் புல் அறுவடை பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து அந்த புல்லை வந்து அதிகமான அளவில் மாடுகளை சாப்பிட வைக்கணும். இது வந்து ஒரு வழிமுறை இது. ஸோ இதை தான் நீங்கள் வந்து இந்த மழை காலத்தில் செய்யணும். இப்போ இந்த மழையை பயன்படுத்தி வேறு என்ன சார் செய்யலாம் அப்படின்னாக்க, அடுத்து இந்த மழை காலம் முடிஞ்சோன்னா நம்மளுக்கு வர்றது கோடை காலம். இந்த கோடை காலத்தில் வந்து நம்மளுக்கு எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா, புல் இல்லை சார், புல் பற்றாக்குறை, புல்லெல்லாம் காஞ்சி போச்சு, மேய்ச்சல் கிடையாது, இதுதான் நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த மழையில் கிடைக்கக்கூடிய இந்த ஈரப்பதம், இந்த ஈரப்பதத்தை நம்ம வந்து விரயமாக்காமல் உங்ககிட்ட எங்கெங்கே கரும்பு நிலங்கள் இருக்கோ, வேஸ்ட்டாக வச்சுருப்பீங்க இல்லையா விவசாயம் பண்ணாமல், ஓரளவு இந்த மழையில் வந்து அந்த ஊர்ன மழையில் வந்து அந்த ஈரத்துடைய அளவு கொஞ்சம் கம்மியாகிடுச்சுனாக்க நல்ல இந்த விவசாய நிலம் வேண்டாம். எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வந்து வேஸ்ட் லேண்ட் இருக்கும், கரம்பு நிலங்கள் இருக்கும், அது ஒரு தடவை உழவு ஓட்டுங்க. உழவு ஓட்டிட்டு முயல் மசாலான்னு விதை வந்து கிடைக்குது உங்களுக்கு, கிலோ வந்து 450 ரூபாய் என்னமோ. ஸோ அந்த விதையை வாங்கிட்டு வந்து முதல்ல உழவு ஓட்டிட்டு அந்த களைகள்லாம் எடுத்து போட்டுருங்க. கடையில் எடுத்து போட்டு என்ன பண்ணுங்கனாக்கா, இந்த முயல் மசாலா விதையை வாங்கிட்டு வந்துட்டு இப்போது ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 கிலோ முயல் மசாலா விதையோட இன்னொரு 4 கிலோ அது வந்து அந்த மண்ணிலே கொட்டிட்டு உழவு ஓட்டின அந்த நிலத்துலேயே கொட்டிட்டு மேலே அது கூட வந்து மண்ணை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கனாக்கா, இந்த மண்ணோட கலந்து அந்த விதைகளை வந்து அந்த உழவு ஓட்டி வச்சிட்டிங்களா, அது மேலே சும்மா தூய் விட்டுங்க ஐயா, வேறு ஒன்றுமே வேண்டாம், வேறு ஒன்றையும் நீங்கள் செய்ய வேண்டாம். மறுபடியும் அது மேலே பரம்பு ஓட்டி அதை வந்து மூடக்கூடாது, சும்மா மண்ணோட சேர்த்து அதை வந்து தூவி விட்டுணும். அவ்வளோதான், தூவி விட்டிங்கன்னா அருமையாக இந்த ஈரத்தை எடுத்துக்கிட்டே அந்த இதை வந்து நல்லா அருமையாக வளரும். என்ன 28-30 நாளில் பார்த்தீங்கன்னா பூ பூக்க ஆரம்பிச்சிடும், மஞ்சள் கலரில் பூ இருக்கும், அருமையான சத்து இருக்கக்கூடியது.
ஸோ இது வந்து நவம்பர் மாதம். ஸோ உங்களுக்கு வந்து டிசம்பர் மாதத்துலேயே உங்களுக்கு டிசம்பர் மாதம் கடைசியில் ஜனவரிலேயே வந்து உங்களுக்கு வந்து அந்த இது கிடச்சிடும். உங்களுக்கு அது அறுவடை பண்ணுங்கள். அறுவடை பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு வச்சிங்க. அது வந்து சம்மரில் வந்து மாடுகளுக்கு வந்து புண்ணாக்கு, புண்ணாக்கில் ஒரு கிலோ புண்ணாக்கை நீங்கள் போடுறதுக்கும் இதை வந்து அஞ்சு கிலோ போடுறதுக்கும் ரெண்டுக்குமே ஓரளவுக்கு சத்துக்கள் ஈக்குவலாக இருக்கும். ஒரு கிலோ புண்ணாக்கு போடுறது பதிலாக இதை வந்து ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ இந்த முயல் மசாலா வந்து மாடுகளை போட்டிங்கனாக்க சத்துக்கள் வந்து ஏறத்தாழ ஏறத்தாழ ஈக்குவலாகிடும். இன்னொன்று இருக்குது. சரி, இப்போ வந்து நல்ல மழை பெஞ்சிருக்கு, என்ன வந்து நல்ல நிலமே இருக்குது சார், கொஞ்சம் விவசாயத்துக்கு போக கொஞ்சம் நிலம் கூடுதலாகவே இருக்குன்னா அந்த நிலத்தை ஓட்டிட்டு சணப்புன்னு ஒரு பயிர் இருக்குது, பார்த்துருவீங்கன்னா சணப்பு. இது வந்து விவசாய டிபார்ட்மெண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த மானிய ரேட்டில் கூட விதை கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் நான். அதை வந்து பசுநாள் உரமாக பயன்படுத்துறதுக்காக அதை வாங்கிட்டு வந்துட்டு இது போடுங்க, விதையை வந்து விதைச்சி விட்ருங்க. இந்த ஈரத்தை வச்சுட்டு மாத்திரம் இருபத்தஞ்சி நாள் இல்லை இருபத்தி ஆறு நாள், இருபத்தஞ்சி நாள் இல்லை இருபத்தி ஆறு நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அது வந்து நல்லா வளர்ந்துருக்கும். அந்த சமயத்தில் அதை அறுவடை பண்ணி காய வச்சு வச்சுட்டிங்கனாக்க இதுலேயும் முயல் மசாலாவுக்கு இணையான சத்துக்கள் இதில் இருக்குது. அது வந்து ஒரு முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் மேலே அதை விட்டிங்கனாக்க மாடு சாப்பிடார், ஏன்னா அதில் வந்து நார் வந்து அதிகமாகிடும், அதில் வந்து டேஸ்ட் வந்து குறைஞ்சி போயிடும். அதனால் வந்து வாழ்நாள் குறைவாக இருக்கக்கூடிய அந்த முயல் மசாலா, அதே மாதிரி சணப்பு. இன்னொன்று இருக்குது, பல்கலை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உங்களுக்கு வந்து இது கிடைக்குது, இது தீவன காராமணி, அது வந்து அறுபது நாள் பயிர், எக்ஸலண்ட்டான பயிர். தீவன காராமணியை வந்து உங்கள் இந்த நிலத்தில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய நிலத்தில் வந்து விதைச்சி விட்ருங்க. விதைக்கும் போது அந்த இதை வந்து பிஞ்சு விட ஆரம்பிக்கும் பற்றியா, அந்த பிஞ்சு விடும்போது அறுவடை பண்ணிடுங்க. பிஞ்சு விட ஆரம்பிக்கும் போது அறுவடை பண்ணி அதை வந்து காய வச்சு வச்சுட்டு அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா சின்னதாக கட் பண்ணி அதை வந்து காஞ்சதை வந்து கட் பண்ணி நீங்கள் வந்து சேமித்து வச்சிங்க. ஸோ நீங்கள் சேமித்து வைக்க வேண்டியது முயல் மசாலா, இந்த வேஸ்ட் லேண்டில் இந்த ஈரத்தை பயன்படுத்தி முயல் மசாலா, ரெண்டாவது வந்து சணப்பு, மூணாவது வந்து இந்த காராமணி, இது எல்லாத்தையும் சேமித்து வச்சிட்டிங்கனாக்கா இந்த ஈரத்தை பயன்படுத்தி நீங்கள் வந்து கோடை காலத்தில் வந்து பிரச்சனையே இல்லாமல் மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் நீங்கள் வந்து தீவனத்தை போடணும், நீங்கள் செய்யணும். அடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க மழை வந்து நல்ல ஈரம் இருக்குது, நீங்கள் வந்து நிலக்கடலை போட்டுருந்தீங்கன்னா அதை எடுத்துருப்பீங்க, நேரத்துக்கு வந்து அறுவடெல்லாம் முடிஞ்சிருக்கும். அந்த நிலத்தில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க நீங்கள் வந்து அடுத்தது வந்து சோளம் போட்டிங்கன்னாக்க நிலக்கடலை முடிச்சுட்டு சோளம் போடுறீங்க. அப்போ அந்த சோளம் மறுபடியும் ஒரு தடவை சோளத்தை யாராவது முயற்சி பண்ணிங்கனாக்க முதல்ல என்ன பண்ணுங்கன்னாங்க எப்பயும் ஏர் ஓட்டுற மாதிரி ஏர் ஓட்டிட்டு சோள விதையை வந்து விதைச்சி விட்ருங்க. விதைச்சிட்டு அதை அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பணம் படித்து அந்த விதையை வந்து மூடுவீங்க. இன்னொன்று நான் சொல்கிறேன், இந்த முயல் மசாலா வந்து ரொம்ப ஆழமாக அதை விதைச்சிட்டு மேலே மண் போட்டு மூடி மண்ணை மூடிட்டிங்கன்னா ஒரு விதை முளைக்காது, அதனால தான் நான் வந்து தூவி விடுங்கன்னு நான் சொன்னேன். இப்போ வந்து சோள பயிரை வந்து நீங்கள் மண் போட்டு மூடி தான் ஆகணும், எப்பயும் வழக்கமாக பண்ணக்கூடிய அந்த விவசாய முறை தான் பண்ணிவிட்டு நான் முதலே சொன்ன மாதிரி நான் இப்போ வந்து அந்த இது முயல் மசாலாவை வாங்கி இன்னும் கொஞ்சம் மண்ணோடு சேர்த்து அது மேலே தூவி விட்ருங்க. இப்போ என்ன இருக்குதுன்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து சோள பயிர் இருக்குது, மேலே வந்து மண்ணுக்கு கீழே வந்து சோள பயிர் இருக்குது, மண்ணுக்கு மேலே வந்து உங்களுக்கு முயல் மசாலா இருக்குது, ரெண்டும் முளைச்சி வரும். ரெண்டும் முளைச்சி வரும்போது என்ன ஆகுனாக்க இந்த சோள பயிர் வந்து கொஞ்சம் வேகம் வளர்ச்சி வேகம் அதிகமாக இருக்கிறதுனால அது வேகமாக வளரும்பொழுது அது கொடுக்குற நிழல் காரணமாக கீழே முளைச்சி வரக்கூடிய அந்த முயல் மசாலாவுடைய வளர்ச்சி தடைபட்டு போகும். இப்போ நம்ம வந்து அந்த சோள பயிரை வந்து நம்ம தீவனத்துக்காக அறுவடை பண்ணுறோன்னு வச்சிங்க, தீவனத்துக்காக அறுவடை பண்ணி கட் பண்ணும்போது என்ன ஆகுனாக்க அது கீழே என்ன இருக்குது, முயல் மசாலா இருக்குது. அப்போ நேரடியான சூரிய வெளிச்சம் வந்து முயல் மசாலா உழுவும்போது அந்த முயல் மசாலா உங்களுக்கு வந்து நல்லா வளர்ச்சி வளர்ந்து போகிறோம். அப்போ நீ நம்மளுக்கு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சோள பயிரில் இருக்கக்கூடிய அந்த தட்டோ எனவும் அந்த தட்டோட சேர்ந்த முயல் மசாலாவையும் சேர்த்து ஆடு மாடுகளுக்கு கொடுத்தீங்கனாக்க அருமையான தீவனம். இப்படி இந்த லெக்யூம் நம்ம சொல்லுவோம், இந்த முயல் மசாலா, வேலி மசாலா, இந்த காராமணி, சணப்பு, இதெல்லாம் லெக்யூம்ஸ் நம்ம சொல்லுவோம், பயிர் வகை பசுந்தி உணங்கள். இதில் வந்து புரதச்சத்துடைய அளவு அதிகமாக இருக்குது, அந்த புரதச்சத்துடைய தன்மையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த பயிர் வகை பசுந்தி உணவில் வந்து இதோட சேர்த்து புல்லோடு சேர்த்தியோ இல்லை தட்டோடு சேர்த்து நீங்கள் கொடுக்கும்பொழுது
மாடலுக்கு தேவையான இந்த அந்த ஊட்டச்சத்து சரியான அளவில் போய் சேரும். மாடலில் வந்து பால் உற்பத்தி எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வந்து செய்யலாம். இந்த மழை காலங்களில் வந்து இன்னொன்று என்னன்னாக்க, உங்களுக்கு வந்து புல் கிடைக்கல, மேய்ச்சலில் மேய்ச்சல் ஒன்றும் கிடைக்கல அப்படின்னாக்க, அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு வழிமுறை சொன்னேன். இன்னொரு வழிமுறை என்னென்னாக்க, எந்த அளவுக்கு மரங்களுடைய இலைகளை தீவனமாக அழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மரங்களுடைய இலைகளை தீவனமாக அழிக்கும். அந்த மரங்களுடைய இலைகளில் கூட மழை தனி ஈரம் இருக்கும். அதை கூட நான் முதல்ல சொன்ன மாதிரி மேலே வைக்கோல் போட்டு அதை இதை பண்ணிங்கனாக்க அதில் வந்து அந்த ஈரத்தை வந்து வைக்கோல் குறிஞ்சிக்கும், அந்த இலையை வந்து மாடு காட்டுகள் சாப்பிட ஆரம்பிக்கும். அதனால் மழை காலங்களில் மேய்க்கு மேய்ச்சலில் போக முடியல, நீங்கள் வந்து புல்லை சாகுடி பண்ணல, மேய்ச்சல் மட்டும்தான், அப்போ மேய்ச்சல் போக முடியலன்னா மரங்களுடைய இலைகள் ஒரு நல்ல வரப்பிரசாதம். ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு 8-10 கிலோ வரைக்கும் மர இலைகள் வந்து கொடுக்கலாம். என்னென்ன மர இலைகள் இலைகளை கொடுக்கலாம் அப்படின்னா, கிளைசிடியான ஒன்று இருக்குது, சுபாபுல் குபா அந்த சவுண்டால் இருக்கு இல்லையா அது இருக்குது, தென் அதுக்கடுத்து வந்து உங்களுடைய முசுக்கொட்டை. என்னென்ன மர இலைகளை சாப்பிடுமோ அதை சாப்பிடலாம், ஒன்றும் அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த மர இலைகளை வந்து நீங்கள் தீவனமாக கொடுத்துட்டு அந்த தீவன பசும் தீவன பற்றாக்குறையை வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து நிவர்த்தி பண்ணிடலாம். இன்னொன்று நான் சொல்கிறேன், இந்த அகத்தி இந்த மழை காலத்தில் வந்து நல்லா ஈரம் இருக்கிற காலத்தினால என்ன பண்ணுங்கன்னாக்கா, உங்களுடைய எங்கெங்கே முடியுமோ உங்கள் தோட்டத்தை சுற்றி உங்களுடைய தோட்டத்தை சுற்றி அந்த எல்லையில், அதாவது என்ன சொல்லலாம், அந்த வேலி ஓரமாக வந்து இந்த அகத்தி விதையை வாங்கிட்டு வந்து ஊனி விட்டுருங்க. அகத்தி விதையை வாங்கிட்டு வந்து ஊனி விட்டிங்கன்னாக்கா இந்த ஈரத்தை எடுத்து நல்லா ரொம்ப சீக்கிரம் முளைச்சி வராது, 2 மாதம் இருந்தால் போதும். எப்படியும் இந்த இதில் இருக்கக்கூடிய உங்கள் தோட்டம் இருந்தாக்கா அந்த தோட்டத்தில் வந்து எப்படியும் ஈரம் வந்து நேரில் காரணமாக ஈரம் வந்து எப்படியும் ஒரு 20-25 நாளைக்கு இருக்கும், அந்தளவுக்கு மழை பெய்ஞ்சிருக்கு. ஸோ அது போய் ஊனி விட்டிங்கனாக்க அது வந்து ஓரளவுக்கு வளர்ந்துடாது. நான் சாதாரணமாக என்ன சொல்லுவோன்னாக்க, ஒரு 2 மாதத்தில் வந்து உங்களுடைய மார்புக்கு மேலே அது வந்து வளர்ந்துடும். அப்போ வந்து அடியோடு கட் பண்ணிவிடுங்க, ஏன்னா அதுக்கு மேலே இருந்ததுனாக்க கோடை காலம் வருது, அது தண்ணி இருக்காது, பட்டு போயிடும். ஸோ அதை வந்து அடியோடு வெட்டிட்டு சின்ன சின்ன அந்த தண்டு கூட என்னாகனா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், மாடு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடாது, சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து காய வச்சு வச்சுக்கலாம். காய வச்சு நான் முதல்ல சொன்ன பற்றியா பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இதில் வந்து போட்டு காய வச்சு உலர வச்சு அதை வந்து சேமித்து வச்சிங்கனாக்க கோடை காலத்தில் வந்து அதை நீங்கள் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த வழிமுறைகளை வந்து நம்ம வந்து மாடு ஆடுகளுக்கு செய்யணும். அதுக்கடுத்து வந்து இந்த கோழிகள், கோழி பண்ணை வச்சுருக்கோம். கோழி பண்ணை வச்சுருக்கவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாக்க, கோழி பண்ணைக்கு போகிறது இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இப்போல்லாம் எல்லாமே வந்து இந்த பின்னாக்கு அப்படின்னாக்க 2 வகையில் பின்னாக்கு விற்கிறாங்க இல்லையா. ஒன்று வந்து செக்லாட்டின பின்னாக்கு, இன்னொன்று வந்து சால்வன்ட் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவோம். அதில் இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் முழுசாக ஒரு ரசாயனத்தை பயன்படுத்தி உறிஞ்சி எடுத்துருவாங்க, அது வந்து சால்வன்ட் எக்ஸ்ட்ராக்ட்னு பேர். செக்லாட்டின பின்னாக்கில் பார்த்தீங்கன்னாக்க, செக்லாட்டின பின்னாக்கில் 6-8% வரைக்கும் எண்ணெய் இருக்கும் அதில். இந்த மழை காலத்தில் செக்கு நாட்டை பின்னாக பயன்படுத்தக்கூடிய விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, எப்பயுமே அந்த ஈரம் இருக்க அந்த எண்ணெய் இருக்குது இல்லையா, செக்கு நாட்டின பின்னாக்கில் எண்ணெயோட எண்ணெய் பசை அதிகமாக இருக்கும். இந்த எண்ணெயில் வந்து தண்ணி பட்டுச்சுனாக்க என்னாகுனாக்கா ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படுது, ஆங்கிலத்தில் ரான்சிடிட்டின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ என்னாகுனாக்க மோசமான வாசனை அடிக்காது, ஏன்னா அந்த எண்ணெய் அந்த ஈரம் என்னாகுனாக்க தண்ணி மழை தண்ணியோ இல்லை மழை ஈரம், அந்த மழை ஈரம் என்னாகுனாக்க அந்த எண்ணெயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை வந்து டிஜென்ரேட்னு நம்ம சொல்லுவோம், லைசிஸ் நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அப்படி ஆகும்போது மோசமான வாசனை அடிக்கும், அதை நம்ம மூந்து கூட பார்க்க முடியாது, அந்த மாதிரி வாசனை அடிக்கும். அதை வந்து மாடுகள் சாப்பிடவே சாப்பிடாது. ஸோ இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தேங்க. செக்லாட்டின பின்னாக்கு போட்ட தீவனம் இருந்ததுனாக்க அது வந்து ரொம்ப நாள் சேமித்து வைக்காதுங்க. இது ஒரு குறிப்பு நான் சொல்ல ஆசைப்பட்டது. இப்போ நம்ம வந்து சில பேர் என்ன பண்ணுறோம்னாக்கா, நம்ம வந்து கடைக்கு போகிறோம், பிராண்டடு ஃபேக்ட்ரி தீவனத்தை வந்து நம்ம வாங்காமல் நம்ம என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் தவிடு வாங்குறீங்க, கொஞ்சம் புண்ணாக்கு வாங்குறீங்க, கொஞ்சம் பருத்தி கொட்டை வாங்குறீங்க, இப்படி வாங்கி மிக்ஸ் பண்ணுறீங்க. இப்படி மிக்ஸ் பண்ணும்போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அதை வாங்கும்போது கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்குங்க. தானியங்களை வாங்கினீங்கனாக்க, உதாரணம் மக்காச்சோளத்தை வாங்கினீங்கனாக்க அதை எடுத்து முதல்ல கடித்து பார்க்கணும், ஏன்னா அது வந்து ரொம்ப சீக்கிரம் ஈரத்தை உறிஞ்சக்கூடியது. கடித்து பாருங்கள், கடிச்சு பார்க்கும்போது நல்லா காஞ்சிருந்ததுன்னா கட்டை நம்மளுக்கு சவுண்டு வாங்கணும்,
அது இல்லாமல் ரொம்ப நல்லா நம்ம ரொம்ப சீக்கிரம் மெல்லாம் முடிஞ்சதுனாக்கா அதில் ஈரத்தன்மை அதிகமாக இருக்குன்னா அந்த அந்த மக்காச்சோளத்தையோ அல்லது சோளத்தையோ வாங்க வேண்டாம். அதுக்கடுத்து அந்த மக்காச்சோளத்தை ரெண்டு மூணு மக்காச்சோளத்தை கையில் எடுத்து என்ன பண்ணுவேன்னாக்கா அந்த தீவன கடையிலேயே சிமெண்ட் தருதானே அதை கீழே வந்து பந்து அடிக்கிற மாதிரி அடிங்க. வேகமாக அடிச்சிங்கனாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு அல்லது மூணு இன்ச் ஒரு நாலஞ்சு இன்ச்சுக்கு வந்து அதை வந்து பந்து மாதிரி மேலே எம்பணும். ஈரத்தன்மை குறைவாக இருந்தால் மேலே எம்பும், அது பந்து மாதிரி மேலே வரணும். அப்படி இல்லாத வந்து அந்த அளவு எம்பலை அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அதில் ஈரத்தன்மை இருக்குன்ட்டு அதை வாங்க வேண்டாம். அதே மாதிரி வந்து புண்ணாக்கு வாங்கும்போது உடச்சி பார்த்து வாங்குங்க, முகந்து பார்த்து வாங்குங்க, அது வந்து கொஞ்சம் வாயில் போட்டு மென்று பார்த்து வாங்குங்க. இதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி அரிசி தவிர அரிசி தவிடில் கூட எண்ணெய் பசி அதிகமாக இருக்குது. கோதுமை தவிட ஒப்பிடும்போது அரிசி தவிடில் வந்து எண்ணெய் பசி அதிகமாக இருக்குது. நான் செக்கில் ஆட்டுற புண்ணாக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பிரச்சனை வந்து இந்த அரிசி தவிடுக்கும் வரும். சீக்கிரம் மக்கி போயிடும், முகல் வாசம் வரும். அதை வந்து ஒரு மாதிரியான வாடை வரும். ஏன்னா அந்த எண்ணெய் பசையில் வந்து இந்த தண்ணி ஆக்ட் பண்ணும்போது ரான்சைட்னு சொல்லக்கூடிய ஒரு ரசாயன கெமிக்கல் சேஞ்ச் ஆகிட்டு மோசமான வாசனை வரும். மாடு வந்து சாப்பிடாது. இதில் கேர்ஃபுல்லாக இருங்க. ஆடு மாடு விடக்கூடிய செயல் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கடுத்து எப்பயுமே உங்கள் தொழுவத்தை வந்து குறிப்பாக இந்த மழை காலத்தில் வந்து எப்பயுமே தொழுவத்தை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுருங்க. தினமும் அந்த கிருமி நாசினி போட்டு தரையை வந்து கழுவுங்க. பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன் மழையில் கூட என்ன பண்ண மழை கம்மியாகிச்சுன்னா கொண்டு வந்து வெளியே கட்டி விட்டுருவீங்க. அந்த சேத்தில் மாடுகள் நிற்கிது, சேத்தில் மாடுகள் படுக்குது. அப்படி படுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க குறிப்பாக இந்த மடிநோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மடிநோய் பால் கறக்குறீங்க, பாலை கறந்துட்டு என்ன பால் கறந்துட்டு பின்னாடி என்ன ஆகுனாக்க ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் அந்த அந்த துளை அந்த அந்த டீட்ரன் சொல்லணும் இல்லையா காம்பு, அந்த காம்பில் இருக்கக்கூடிய துளை வந்து மூடாது. அது வழியாக என்ன ஆகுனாக்க மாடு அந்த ஈரத்தில் படுக்கும்பொழுது சேத்தில் படுக்கும்பொழுது ரொம்ப சீக்கிரம் வந்து மடிநோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் எந்த காரணத்துக்குன்னு சேத்தில் மாடுகளை வந்து கட்டாதீங்க, தொழுவத்தில் கட்டுங்க. தொழுவத்தை கூட தினமும் சாயங்கால நேரத்துலையோ இல்லை காலையில் நேரத்துலையோ ஒரு தடவை கிருமி நாசினி போட்டு, கிருமி நாசினி நான் சொல்கிறது வந்து நிறைய கிருமி நாசினிகள் விற்கிறாங்க மார்க்கெட்டில், அதை போட்டு நல்லா சுத்தமாக சுத்தப்படுத்துங்க. சுத்தப்படுத்திட்டு மாடுகளை வந்து அதில் கட்டுங்க. இல்லாட்டி நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நோயை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மடிநோய் வரும், மடிநோயை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் இந்த கோழி இந்த மழைக்காலங்கள். அடுத்து இந்த கோழி பண்ணை வச்சுருக்கவங்களுக்கு ஒரு சிறு குறிப்பு நான் சொல்கிறேன். கோழி பண்ணை வச்சுருக்கிறது வந்து கோடை காலத்தில் அதிகமான வெப்பம் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் வரும், மழை காலத்தில் அதிகமான மழை இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் வரும் கோழிகளுக்கு. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கணும், மழை காலத்தில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று வந்து முட்டையிடக்கூடிய கோழியில் வச்சுருந்தாலும் சரி தான், இல்லை பிராய்லர் வச்சுருந்தாலும் சரி தான், மழை காலத்தில் இந்த குளிர் அதிகமாக இருக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் வந்து இந்த கோழிகளுக்கு வந்து வழக்கத்தை விட சற்று அதிகமான அளவில் வந்து எரிச்சத்து தேவைப்படும். ஏன்னா அந்த வெளியே வந்து குளிர் அதிகமாக இருக்குது, அதை ஈடுகட்டணும். அதற்காக வந்து என்ன ஆகுனாக்க கொஞ்சம் வழக்கத்திற்கு அதிகம் சாதாரணமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய தீவனம் தான், அதில் வந்து கொஞ்சம் வந்து எரிச்சத்தை எனர்ஜி லெவலை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கணும். எனர்ஜி லெவலை எப்படி அதிகப்படுத்தி கொடுக்கணும்னாக்க நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தானியத்துடைய அளவை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. சரியா வேறு ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம். சார் எரிச்சத்து ஒரு உதாரணம் நான் சொல்கிறேனே, ஒரு 10 கிலோ தீவனம், ஒரு 10 கிலோ தீவனத்தை எடுக்கிறதுக்கு தானிய கலவைகள் மக்காச்சோளம் போடுங்க, சோளம் போடுங்க, கம்பு போடுங்க, இந்த மாதிரி தானியங்களை வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட தானியங்களை வந்து மிக்ஸ் பண்ணுங்க. 10 கிலோவுக்கு வந்து 5 கிலோ அளவுக்கு தானியங்களை போடுங்க, 50% கிரெயின்ஸ். அது கூட வந்து அரிசி தவிடு இல்லை வந்து கோதுமை தவிடு ஒரு 1.5 கிலோ, அரிசி தவிடு 1.5 கிலோ, கோதுமை தவிடு 1 கிலோ. அதுக்கடுத்து வந்து கடலை பின்னாக்கு, கடலை பின்னாக்கு வந்து ஒரு 300-400 கிராம் கடலை பின்னாக்கு. மீன் தூள் வந்து ஒரு 1/2 கிலோ, தாது உப்பு வந்து 200 கிராம். இதை போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி முட்டையிடக்கூடிய கோழிகளுக்கும் இதே தான். இந்த கிரெயின்ஸ் சொல்லக்கூடிய தானிய கலவை வந்து 5.1, அரிசி தவிட 1.5, கோதுமை தவிட 1, கடலை பின்னாக்கு வந்து 400-500 கிராம். அதுக்கடுத்தது மீன் தூள் வந்து 400 கிராம்,
தாது உப்பு கலவை வந்து 200 கிராம், கூட வந்து கிளிஞ்சல், கிளிஞ்சல் வந்து ஒரு 1/2 கிலோ, இதுக்கு 10 கிலோவுக்கு. இந்த தீவனத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. குறிப்பாக நான் சொல்ல வர்றது என்னென்னாக்க, அதில் இருக்கக்கூடிய தானியத்துடைய அளவு கொஞ்சம் அதிகப்படுத்தினாக்க கோழியில் கிடைக்கக்கூடிய அந்த எரிச்சத்துடைய அளவு அதிகமாகும். இது ஒன்று முக்கியமானது. மற்றபடி தீவன மேலாண்மை அதிகமாக கோழியில் இல்லை, இது ஒன்று நீங்கள் செய்தினாக போதுமானது. மற்ற மேலாண்மை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த லிட்டர் மேனேஜ்மெண்ட், நீங்கள் வந்து டீப் லிட்டரில் வந்து கோழியை வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகுனாக்க, ஏற்கனவே கோழியுடைய எச்சத்தில் நிறைய அந்த தண்ணி இருக்குது, ஈரத்தன்மை இருக்குது, அதை தான் அந்த லிட்டர் வந்து உறிஞ்சிக்கும். ஸோ அந்த ஈரத்தன்மை அதிகமாகும் போது அந்த லிட்டர் என்னாங்கனாக்க அது உறிஞ்சி உறிஞ்சி கெட்டியாகிடும். பார்த்துருக்கீங்களா, ரொம்ப கெட்டியாகிடும். கெட்டியாகிடுச்சுனாக்கா அந்த கோழியில் இடக்கூடிய எச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை தான் அதிகமாகும். அது காரணம் நம்மளுக்கு தெரியும், ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இது கூட என்ன செய்யறதுன்னா, இந்த மழைக்காலத்தில் காற்றுல இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மையை சேர்ந்துட்டு அந்த அந்த லிட்டரை வந்து கெட்டியாகக்கூடிய அந்த இதை வந்து விரைவுபடுத்தும். ஸோ இதை கொஞ்சம் லிட்டர் மேனேஜ்மெண்ட்டை கொஞ்சம் பார்க்கணும். அப்படி நீங்கள் வந்து அதை சாரி அதை கெட்டிப்படுத்தும் போது என்ன அடிக்கடி கிளறி விட்டணும், உங்களுக்கு தெரியும். அது கூட வந்து நீங்கள் வந்து சுண்ணாம்புத்தூளை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னாக்க அந்த ஈரத்தை வந்து சுண்ணாம்பு வந்து எடுத்துக்கும், அதனால் வந்து அந்த ஈரத்தன்மை வந்து இருக்காது. நம்ம அந்த லிட்டர் மெட்டீரியல் வந்து ஓரளவு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சில சமயங்களில் வந்து அதிக அளவு வந்து இந்த கெட்டிப்படுதலும் இருக்காது, ஆனாக்க இந்த கோழி ஷெட்டுக்குள்ளே போனீங்கனாக்க குறிப்பாக இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க அமோனியா ஸ்மெல் அதிகமாக இருக்கும், அமோனியா ஸ்மெல் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சமயத்தை தான் அந்த லிட்டர் மேனேஜ்மெண்ட்டை பண்ணணும். சுண்ணாம்பு கடையை போட்டு சுண்ணாம்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க, சரியாக போய்டும் அது. அதற்கடுத்து இந்த ஷெட்டு பார்த்தீங்கன்னாக்க இந்த என்ன சொன்னாது அந்த ஹேங்ஸ், ஓவர் ஹேங்ஸ், தாழ்வாரம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, செவத்துலேருந்து ஒரு 3 அடிக்கு நீட்டிட்டுருக்கணும் தாழ்வாரம். அப்போ தான் மழை தண்ணி மழை வந்து சாரில் வந்து உள்ளார அடிக்காத வச்சுக்கணும் இல்லையா. அந்த மாதிரி சமயத்தில் பல இடங்களை என்ன பார்த்துருக்கோம்னாக்க அந்த தாழ்வாரம் வழியாக வந்து மழை தண்ணி வந்து இதாகும்போது வந்து மழையுடைய அந்த ஈரப்பதத்துடைய அளவு வந்து கோழி ஷெட்டில் வந்து அதிகமாகும். இதுக்கு என்ன பண்ணணும்னாக்க அந்த ஷெட்டு அந்த ரூஃப்லேருந்து வரக்கூடிய தண்ணியை வந்து இது பண்ணுற மாதிரி ஒரு என்ன நம்மள தகரத்தில் வந்து ஒரு இதை கட்டி விட்டிங்கனாக்கா தகரத்தில் அந்த தண்ணி வந்து கலெக்ட் ஆகிட்டு வெளியே போய் வந்துடும். அப்போ என்னாகனாக்க இந்த தாழ்வாரத்தில் வந்து அந்த ஈரத்தன்மை தாழ்வாரம் அதை ஒட்டிய பகுதியில் செவறு ஒட்டிய பகுதியில் வந்து அந்த ஈரத்தன்மை உங்களுக்கு வந்து இருக்காது, அதை நம்ம செய்யலாம். இன்னொன்று வந்து மழைக்காலங்களில், குறிப்பாக மழைக்காலங்களில் இந்த கோழியில் என்ன பண்ணணுனாக்கா அந்த ஃபீடர் மேலே ஏறு நின்க்கும், இல்லை இந்த வாட்டர் மேலே ஏறு நின்று என்ன பண்ணணுனாக்கா சமயத்தில் அது கொட்டிடும். ஸோ உடனுக்குடன் அந்த மாதிரி சமயத்தில் உடனுக்குடன் அந்த லிட்டர் ஈரமான அந்த லிட்டரை வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று வந்து கோழிகளுக்கு வேண்டிய தீவனம் நீங்கள் வாங்குறீங்க, மழை காலத்தில் வந்து அடிக்கடி வெளியே போய் தீவனத்து கடையில் வாங்கிட்டு வர முடியாது. அதனால் அந்த மழை காலத்தில் என்னாகனாக்க கொஞ்சம் ஒரு 4 நாளைக்கு வேண்டிய ரிசர்வை வச்சுக்கணும். 4 நாளைக்கு வேண்டிய தீவனத்தை வந்து மழை காலங்களில் குறிப்பாக கோழி பண்ணையாளர் வந்து ரிசர்வில் வச்சுக்கணும். ஏன்னா 1 நாள் அல்ல 2 நாள் வந்து கோழிகளுக்கு வேண்டிய தீவன பராமரிப்பு சரியாக இல்லைனாவே உங்களுக்கு வந்து வளர்ச்சி ரொம்ப உடனடியாக வளர்ச்சி வந்து குறைஞ்சி போயிடும், முட்டையில் இருந்தோன்னா முட்டை உற்பத்தியும் குறைஞ்சி போயிடும். இப்போ நான் சொல்கிறேன் ஒரு முக்கியமானதை சொல்கிறேன், பார்த்தீங்க வெளியே பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்கு பாருங்கள், நல்லா மூடிட்டு வரும், லைட்டே இருக்காது, லைட் வெளிச்சமே இருக்காது, லைட் வெளிச்சம் குறைவாக இருக்கும். கோழிகளுக்கு வந்து 16 மணி நேரம் லைட் இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும், முட்டையிட கோழிகளுக்கு 16 மணி நேரம் லைட் இருக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மழை காலத்தில் என்னாங்கனாக்க இந்த டே லைட் வந்து குறையும், நைட் அதிகமாகும். குளிர்காலத்தில் எப்படி தான் டே லைட் வந்து குறையும், நைட் லைட் வந்து நைட் வந்து இது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சமயத்தில் வந்து இந்த 16 மணி நேரம் வந்து டெஸ்ட் டியூப் லைட்டாக போட்டு வைக்கணும். இதை இந்த லைட் மேனேஜ்மெண்ட்டை வந்து இந்த மழை காலத்தில் வந்து நீங்கள் நிச்சயமாக நீங்கள் ஓரளவு அதில் வந்து ஈடுபாடு காமிச்சு சரியான அளவில் வந்து நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த எலிகள் தொல்லை வந்து என்ன ஆகுனா அந்த ஈரமான அந்த மண்ணை வந்து தோண்டுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அந்த அதனுடைய வலைகள் வந்து தோண்ட ஆரம்பிக்கும், ஷெட்டை சுற்றி வலைகள் வந்து தோண்ட ஆரம்பிக்கும். மழை காலத்தில் வந்து அந்த தோண்டுதல் வந்து ரொம்ப சுலபமாக நடக்கும். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல இலையுடைய வலைகள் இருக்கோ அதை கண்டுபிடிச்சி பார்த்து அதை வந்து அடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் மழை காலத்தில், அது முக்கியமானது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க
இந்த மழை காலங்கள் என்னாங்கன்னாக்க கோழியில் வந்து இந்த முடி உதிர்வது சில கோழிகளில் வந்து அதிகமாக இருக்கும். மோல்டிங்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மோல்டிங்கினுடைய லெவல் வந்து அதிகமாக இருக்கும் மழை காலங்களில். இதை வந்து தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலான்னாக்க, அந்த கோழிகளுக்கு வந்து நல்லா தீவனம் கொடுத்தா போதும், வேறு ஒன்றுமே மேனேஜ்மெண்ட் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை, நல்ல தீவனம் கொடுத்தா போதுமானது கோழிகளுக்கு. இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த மழை காலங்களில் வந்து காக்சிடியோசிஸ் சொல்லக்கூடிய, ஏன்னா வெட்டாக இருக்குது, லிட்டர் வெட்டாக இருக்குது, வெளியே வந்து இதுவும் ஈரமாக இருக்குது, லிட்டர் மெட்டீரியல் வந்து வெட்டாக இருக்குது, ரொம்ப சீக்கிரம் வந்து காக்சிடியோசிஸ் நோய் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மழைக்காலம் முடிகிற வரைக்கும், இந்த நல்ல மழை முடிகிற வரைக்கும் இந்த காக்சிடியோசிஸ் சொல்லக்கூடிய ரத்த கிழச்சினுடைய நோயை வந்து வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும். ஆடு மாடுகளுக்கும் சரி கோழிகளும் மழை காலத்தில் வந்து என்னாகனாக்க, இந்த குடற்புழுக்கள் வந்து ரொம்ப சீக்கிரம் மல்டிப்ளை ஆகும், ரொம்ப சீக்கிரம் மல்டிப்ளை ஆகும். அதனால் ஒரு தடவை குடற்புழு நீக்கம் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து இந்த குறிப்பாக காக்சிடியோசிஸ் கோழிகளில், கோழிகள் வளர்க்குறவங்க வந்து காக்சிடியோசிஸ்க்கு வேண்டிய இதை பண்ணுங்கள். மூணாவது வந்து இந்த ஷெட்டில் வந்து எப்பயுமே சுகாதாரத்தை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். கோழி பண்ணைகள் வந்து அதிகமாக ஆட்கள் வந்து உள்ளார விடாதீங்க, வெளியே வந்து அந்த ஃபுட் பாத் இருக்குல்ல, அந்த ஃபுட் பாத்தை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் வராது. நன்றி.